ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சாய்ப்ரோஸ் கிச்சனில் ஆடி கூழ் இல்லை கும்மாயம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் அடுப்பை ஆன் பண்ணிடுறேன். இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்திருக்கேன். நான் எடுத்திருக்க பாசிப்பருப்பை நான் இதில் போட்டுட்டேன். ட்ரை ரோஸ்ட் பண்ணணும், நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். சிம்மிலே கொஞ்சம் வச்சுக்கோங்க, இல்லைனா மீடியமில் வச்சிங்கன்னா கூட அது டார்க் ஆக சான்சஸ் இருக்குது. பாருங்கள், நான் வறுக்க ஆரம்பித்து 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா ஸ்மெல் வருது, கொஞ்சம் நல்லா வறுபட்டிருக்கு. இன்னும் ஒரு 5 to 7 மினிட்ஸ் வறுத்தா போதும். பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு. ஸோ இந்த டைத்தில் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். சிம்மில் வச்சு தான் நான் ஃபுல் ப்ராசஸும் பண்ணியிருக்கேன், மீடியமில் வச்சிடாதீங்க. ஸோ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் மாற்றிட்டு அது கூலானவுன்னே நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு ஜலிச்சு எடுத்துக்கலாம். நான் மிக்சியில் இப்படி அரைச்சிருக்கேன். ஸோ கும்மாயம் செய்கிறதுக்கு நம்ம முதல்ல பாசிப்பருப்பை வறுத்தோம், அதை அரைச்சிட்டு அதை நம்ம ஜலிச்சு வச்சுருந்தோம். ஸோ அந்த பவுடர் 1 கப் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 1 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வெல்லத்தை ஒரு 1.5 டம்ளர் தண்ணியில் போட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். சூடு வர கரைச்சி எடுத்துக்கலாம், பாகா காய்ச்சணும்னு அவசியம் இல்லை. ஸோ வெல்லம் வந்து இந்த தண்ணியில் நல்லா கரையட்டும். கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னு சொல்கிறேன். ஸோ பாருங்கள், வெல்லத்தை வந்து லைட்டாக நான் கொதிக்க வச்சு கரைச்சிக்கிட்டேன். அதை பாக ஆகணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக கொதிச்சு எல்லா வெல்லமும் கரைஞ்சிருச்சு. இப்போது நான் இதை எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். நான் இன்னும் அடுப்பை ஆன் பண்ணலை. ஃபஸ்ட்டு நம்ம இந்த வெள்ளத்தண்ணியை வடிகட்டிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த பாசிப்பருப்பு மாவு, அதை இதில் சேர்க்கலாம். இதோட 1-2 கப்ஸ் வாட்டர் சேர்த்துக்கலாம். இதை முதல்ல நல்லா நம்ம கட்டியே இல்லாமல் கரைச்சிக்கணும். கரைச்சி எடுத்ததுக்கப்புறமா அடுப்பில் வச்சு கிண்டலாம். ஸோ கட்டியே இல்லாமல் நல்லா கரைச்சிக்கணும், அப்போ தான் வந்து நமக்கு அந்த கூழ் வந்து கட்டிப்படாது. ஸோ பாருங்கள், நல்லா கட்டியே இல்லாமல் நான் கரைச்சிக்கிட்டேன். இப்போ அடுப்பை ஆன் பண்ணி சிம்மில் தான் வச்சு கிண்டணும். ஏன்னா நீங்கள் கொஞ்சம் மீடியமில் வச்சா கூட இது நல்லா கட்டியாயிடும், நம்மளால் அதை உடைக்க முடியாது. ஸோ வந்து நீங்கள் சிம்மிலே வச்சு நல்லா கெட்டியாக கிண்டிக்கலாம். கொஞ்சம் கெட்டியானோன்னா நமக்கு எவ்வளோ நெய் வேணுமோ அவ்வளோ நெய் ஊற்றிக்கலாம். சில பேருக்கு நெய் வந்து ரொம்ப சேர்க்க மாட்டாங்க, சில பேர் நல்லா நெய் சேர்ப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம நெய் ஊற்றிக்கலாம். ஸோ பாருங்கள், லைட்டாக கெட்டி ஆகிடுச்சு. பாருங்கள், இப்போயே லைட்டாக கட்டி வந்துடுச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, நல்லா சிம்மில் வச்சு நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். ஸோ இந்த டைத்தில் நமக்கு எவ்வளோ நெய் வேணுமோ அவ்வளோ நெய் சேர்த்துக்கலாம். ஸோ பாருங்கள், கட்டிலாம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பாருங்கள், இப்போ கட்டியே தெரியல. பாருங்கள், இன்னும் கூட கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம் நமக்கு வேணும்னா. இதோட டேஸ்டே வந்து நல்லா சூடாக வச்சு அது மேலே 1 டீஸ்பூன் நெய் விட்டு தான் சாப்பிடணும். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நான் ஃபுல் ப்ராசஸும் சிம்மில் வச்சு தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் ஃப்ளேம் அதிகம் பண்ணிங்கன்னா கூட ரொம்ப கெட்டியாயிரும், உங்களுக்கு ப்ராப்பராக டிஷ் வராது. ஸோ சிம்மிலே வச்சு ஃபுல் ப்ராசஸும் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா
லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். தேங்க் யூ ஃபார் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.